பாஜக ஆட்சியிலிருந்து விடுபடாமல் நாடு முன்னேற முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அங்கு காங்கிரஸ் தலைவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டனர் ஹூப்ளிகள் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் சோனியா காந்தி முன்னாள் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய சோனியா காந்தி மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதையே ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் முக்கிய வேலையாக மாறியுள்ளது என்று பாஜக அரசை சாடினார் கொள்ளை பொய்கள் அகந்தை வெறுப்புணர்வு ஆகியவைதான் பாஜகவின் அரசியல் என்றும் அவர் விமர்சித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரத்தை பாஜக அபகரித்துக் கொண்டதாகவும் அதன் பிறகு நாற்பது விழுக்காடு கமிஷன் அரசு வேகமாக கொள்ளையடித்ததாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பெலகாவியில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காலியாக உள்ள இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினார் ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்த அவர் விவசாயிகளுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு ஏழு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்